Allez, va. Ouais. பதிவாளர் அவர்களே, இந்த 2024 பட்டமளிப்பு விழாவினுடைய தலைவர் பேராசிரியர், பட்டமளிப்பு குழுவினுடைய தலைவர் பேராசிரியர் இஸ்மாயில் அவர்களே, வந்திருக்கின்ற சிரேஷ்ட இணைய கனிஷ்ட ஊடகவியலாளர்களே, பல்கலைக்கழக ஊட பிரிவினுடைய உத்தியோகத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், மாலை வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழா எதிர்வரும் 10-11ஆம் தேதி, அதாவது வருகின்ற எதிர்வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் 6 அமர்வுகளாக எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய பிரதான கேட்போர் கூடத்தில் இந்த பட்டமளிப்பு விழா இடம்பெறவிருக்கிறது. அது எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் கலாநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்துவாவினுடைய தலைமையில் எங்களுடைய நெறிப்படுத்தலில் நடைபெறவிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 2152 மாணவர்கள் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக கலை கலாச்சார பீடத்திலிருந்து 342 பேரும், அரபு இஸ்லாமிய பீடத்திலிருந்து 355 பேரும், வர்த்தக பொறியியல் தொழில்நுட்ப பீடங்களிலிருந்து 430 பேரும், வர்த்தக முகாமைத்துவ விஞ்ஞான பொறியியல் தொழில்நுட்ப பீடத்திலிருந்து 430 பேரும், முகாமைத்துவ வணிக பீடத்திலிருந்து 314 பேரும், மொத்தமாக 1441 உள்வாரி மாணவர்கள் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மொத்தம் 1441 மாணவர்கள் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். அதில் கலை கலாச்சார பீடத்திலிருந்து 342 மாணவர்கள், அரபு இஸ்லாமிய பீடத்திலிருந்து 355 மாணவர்கள், விஞ்ஞான பொறியியல் தொழில்நுட்ப பீடத்திலிருந்து 430 மாணவர்கள், முகாமைத்துவ வணிக பீடத்திலிருந்து 314 மாணவர்கள், மொத்தமாக 1441 உள்வாரி பட்டதாரி மாணவர்கள் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். வெளிவாரி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தவர்களாக கலை கலாச்சார வணிக பீடத்திலிருந்து மொத்தமாக 711 மாணவர்கள் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். அதில் குறிப்பாக 644 பேர் கலை கலாச்சார பீடத்தையும், வர்த்தக முகாமைத்துவ பீடத்திலிருந்து 67 மாணவர்கள், மொத்தமாக 711 பேர் வெளிவாரி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த மாணவர்கள் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். ஆகவே 2 நாட்களாக நடைபெறுகின்ற இந்த பட்டமளிப்பு விழா 6 அமர்வுகளாக இருக்கின்றது. அதில் மொத்தமாக 2152 மாணவர்கள் இந்த 2 நாட்களிலும் 6 அமர்வுகளிலும் பட்டமளிக்கப்படவிருக்கின்றனர். இதில் பிரதான பல்கலைக்கழக பட்டமளிப்பு உரையினை ஆற்றுவதற்காக முதல் நாளில் டாக்டர் ஃபெட்ரிக் மெக்னமாரா என்கின்ற ஃபுல்பிரைட் கமிஷனுடைய, தமிழ் என்ன சொல்கிறது, ஃபுல்பிரைட் கமிஷனுடைய டிரெக்டர் பணிப்பாளர் அவர்களும், அமெரிக்க இலங்கை ஃபுல்பிரைட் கமிஷன் இருக்கிறது அதனுடைய பணிப்பாளர் டாக்டர் ஃபெட்ரிக் மெக்னமாரா அவர்களும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையக்குழுடைய பிரதித்தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சந்தன உடவத்தவர்களும்
பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு உரையினை ஆற்றுவதற்காக வருகை தரப்பட்டுள்ளனர். உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக முற்றும் முழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதனை நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர்களுடைய உதவியோடு க்ளீன் பண்ணி இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதனை விரைவுபடுத்தி இந்த திட்டமிட்டபடி எதிர்வரும் 10, 11, 11 தேதிகளில் பட்டமளிப்பு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த வெள்ளப்பெருப்பு காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் நிகழ்நிலையில் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. பரீட்சைகளுக்காக சில மாணவர்களை நாங்கள் உள்ளே அழைத்திருக்கிறோம். இந்த பட்டமளிப்பு விழா முடிந்ததன் பிறகு எங்களுடைய கிளீனிங் ப்ராசஸ், சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகள், ஹாஸ்டல்களை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் தற்போதும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது முடிந்ததன் பிறகு நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களை நேரடியாக பல்கலைக்கழகத்தில் உள்ளெடுப்பதற்கு தீர்மானித்தோம். இதில் பேர் என்ன, பல்கலைக்கழகத்துடைய தொழில்நுட்பத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட பேராசிரியர் பியசிரி அவர்கள், அவருக்கு கலாநிதி பட்டம் கொடுக்கப்படுவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது. அவர் மூன்றாவது அமர்வில், அது முதலாவது நாள் மூன்றாவது அமர்வு விஞ்ஞான தொழில்நுட்ப பொறியியல் பீட அமர்வு இடம்பெற இருக்கிறது. அந்த அமர்வில் அவருக்கான கௌரவப்படுத்தல் நிகழ்வு நடைபெறும். கலாநிதி பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தல் நிகழ்வு நடைபெறும். நான் ஏற்கனவே சொன்னேன் நனிவா, அவ்வளோதான். அடுத்தது, முதல் முதலாக நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட் இணையதளத்தினூடாக நேரடி அஞ்சல் செய்வதற்கு நாங்கள் எல்லா தயார்படுத்தலும் செய்திருக்கிறோம். இனி வருங்காலங்களிலும் எதிர்காலத்திலும் அது தொடர்ச்சியாக நடைபெறும். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தை நாங்கள் பிரபலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இணையதளத்தினூடாகத்தான் எல்லா நேரடி நிகழ்வும் நடைபெறும். வேற ஏதாவது கேள்வி இல்லையா? உண்மையில் அது ஒரு சகோதரர் மப்ருக் கேட்பது நியாயமான கேள்வி. நீண்ட காலத்துக்கு பிறகு அவருடைய பட்டப்படிப்பு கொரோனா இணைய ஈஸ்டர் சண்டே அட்டாக் அப்படியான உயிர்த்த ஞாயிறு அட்டாக் காரணமாக நீண்ட காலம் அந்த பட்டப்படிப்பை மேற்கொள்வது தாமதமாகிவிட்டது. அதற்காக நாங்கள் பல்கலைக்கழகம் சார்பில் மன்னிப்பு கேட்பதை தவிர ஒரு வழியும் இல்லை. என்றால் அது தவிர்க்க முடியாத எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் பட்ட சில காரணங்களால் அது தாமதமாகிவிட்டது.
ஆனால் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது உள்ள பணிப்பாளர் மிக சிரத்தையாக வேலைகளை அர்ப்பணிப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் மிக திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம், குறிப்பிட்ட காலத்துக்குள் பட்டப்படிப்பை இதற்கு பிறகு முடிக்க வேண்டும் என்ற காலதாமதமாவது எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பெயருக்கும் புகழுக்கும் உண்மையிலேயே இழுக்கை ஏற்படுத்துகின்ற செயல். அவை இனிவரும் காலங்கள் காலதாமதம் ஏற்படுத்துகின்ற செயலே இருக்கக்கூடாது. மாணவர்களுடைய பட்டப்படிப்பை உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும், முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் அது அந்த தவறு நடக்காது என்று நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த கன்வொகேஷனுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு மனமாற வரவேற்கின்றோம். வாங்க, அதுக்கான செட்டப் நாங்கள் விசேடமாக ஊடகவியலாளருக்கு செய்திருக்கிறோம். எங்களுடைய கேட்பவர் கூடத்தில் ஒரு பகுதியை அதற்காக ஒதுக்கியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அது பிரச்சனை இல்லாமல் வரலாம். ஓ செஞ்சியா, ஓ செஞ்சி, ஓ பல்கலைக்கழகத்தில் அடுத்தது எதிர்காலத்திலையும் எங்களுடைய பல்கலைக்கழக நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்றதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உதவி ஒத்தாசையும் முக்கியம். அதை நீங்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எதிர்காலத்திலையும் செய்யணும் என்று நான் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எடுத்துட்டு அப்படி